ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் சம்மந்தமாக வந்த ஒரு அப்டேட் நியூஸையும் ஆல்ரெடி நடந்த அந்த மோக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்வர் இஷ்யூ இருக்கிறனால சரியாக நடத்த முடியாமல் போச்சுது ஸோ இந்த மோக் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா செப்டம்பர் பத்தொம்பாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ப்ராஜெக்டட் வைவா வைஸ் ஆன்லைனில் தான் நடக்கும் அப்படிங்கிறதும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி தீரி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வந்து சர்க்குலரில் பார்த்தோம் இன்றைக்கி வந்துருக்க ஒரு ரெண்டு அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பத்தமாம் தேதி எழுதக்கூடிய அந்த ஆன்லைன் எக்ஸாமில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னங்கிற அந்த அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவுட்ல அதாவது இந்தியாவுடைய அவுட் சைடில் இருந்தால் கூட இந்த தேர்வுகளை எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவைஸ் அதாவது அவங்க இந்த மொபைல் வச்சுருந்தாலும் சரி லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி வேறு அதர் டிவைசஸ் வச்சுருந்தாலும் சரி டூ ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இவங்க அடுத்த ஒரு இன்ஸ்ட்ரெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா கனெக்ஷனை எந்த ஒரு ஒய் மூலமாகவும் சரி ஹாட்ஸ்பாட் மூலமாகவும் சரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க டேட்டா கனெக்ஷன் தெளிவாக இருக்கணும் டேட்டா கனெக்ஷனில் எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறதும் இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் மினிட்ஸ் அதாவது அந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே லாகின் பண்ணி உள்ளே என்ட்ரி போட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்த தேர்வானது சிக்ஸ்டி மினிட் அதாவது ஒரு மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டால் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி இந்த மோக் டெஸ்ட்டை கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் இந்த தேர்வுகளை மாணவர்கள் எழுதும்போது எந்த ஒரு வீடியோவோ ஆடியோவோ வீடியோ ரெக்கார்டோ ஸ்க்ரீன் ரெக்கார்டோ எடுக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மீறி அவங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு தவறான ஒரு செயல் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் கே கேர்ஃபுல்லாக இருக்குது அவசியம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுங்கிறதுலையும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இது எதுவுமே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் டைமில் பண்ணிடாதீங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மார்க்குகள் அவங்க என்ன மாதிரி வெயிட்டேஜில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது அதாவது வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடந்தால் கூட அதோடைய மார்க்குகள் எப்படி அமையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுடைய மார்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் செமஸ்டருடைய சிஜிபி மார்க்குலேருந்து எடுத்து அடுத்தது இருபது பர்சன்டேஜை பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் செமஸ்டருடைய இன்டர்னல் மார்க்கை வச்சு வரும் அடுத்த தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து இப்போ எழுதக்கூடிய இந்த ஆன்லைன் எக்ஸாமில் இருக்கக்கூடிய வேட்டேஜ் மார்க்கை வச்சு வருங்கிறத அவங்க தெளிவாக ஒரு சர்க்குலர் போட்டிருக்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் சிஜிபியின் தவிர இருபது பர்சன்டேஜ் மார்க் கரண்ட் செமஸ்டரோட இன்டர்னல் மார்க்கையும் தவிர தேர்ட்டி பெர்சென்டேஜ் மார்க்கானது நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் எக்ஸாம் நடக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அதுபடி பார்க்கும்போது பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸு அதில் ஒன் டு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு ஒரு மார்க் வச்சு மொத்தம் மினிமம் டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கிற மாதிரியும் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் வச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் டூ நாற்பது கொஸ்டின்ஸுக்கு அதாவது இருபத்தாறாவில் இருந்து நாற்பது வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸுக்கு ரெண்டு மார்க் வச்சும் பத்து மார்க் மினிமம் எடுக்கிற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இவ்வோ வந்து இதில் தெளிவாக இருங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மார்க்கு விஷயங்கள் விதிமுறைகளை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல ஒரு பதிவுகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வரை நன்றி வணக்கம்